గోపికా జీవన స్మరణం గోవింద గోవింద సద్గురునాథ్ మహారాజ్ కి లోకத்துல பிறக்கிற ஒவ்வொரு ஜீவனுடைய அல்டிமேட்டான கோல் என்னது அப்படின்னுட்டா பகவான் அடையிறது அப்படின்னு தான் நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. எந்த ஜென்மாவாக வேணாலும் இருக்கட்டும், எந்த ஜென்மாவில் நாம் பிறக்கிறோம் அப்படின்னுட்டா அந்த பிறப்புக்கு காரணம் நம்மளுடைய பாப புண்ணியங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. மனுஷன் அப்படின்றது மட்டும் பூமியில் பிறக்கிறது கிடையாது, 84 லட்ச ஜீவராசிகள் இந்த லோகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது. சின்ன ஒரு புழுலேருந்து ஆரம்பித்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் அப்படின்னுட்டா பிரம்மா வரைக்கும் எல்லாம் ஜீவராசிகள் தான். எல்லாம் எப்படி ஜீவராசிகள் ஆகும் அப்படின்னுட்டா எல்லாத்துக்குமே ஒரு கால கணக்கு இருக்குது. நமக்கு எப்படி ஒரு 60 வயசு, 70 வயசு, 80 வயசுன்னு ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சொல்கிற மாதிரி பிரம்மா வரைக்கும் காலம் இருக்கு. பாகவதத்தில் பிரம்மாவே சொல்கிறார், எனக்கும் பயம் உண்டு அப்படின்ற. எல்லாருக்கும் பயம் இருக்கு இல்லையா? ஏதாவது ஒன்று இருந்துடுத்து அப்படின்னுட்டாலே பயம்தான், எல்லாருக்கும் பயம் உண்டு. சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு, சின்ன குழந்தைக்கு பயம்னா என்னன்னு தெரியாது, அவ்வளோதான். இல்லாத ஒன்றை காட்டியே நம்ம சின்ன குழந்தையை ஏமாத்திடுறோம், இருட்டை பாட்டு பூச்சாண்டிடா அப்படின்னு பயம் கொடுத்து அதுக்கு ஆகாரம் வேற கொடுப்போம். அப்போது பயம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் உண்டு. அப்போ எல்லாருக்கும் உண்டுனா யார் வரைக்கும் உண்டு அப்படின்னுட்டா பிரம்மா வரைக்கும் பயம் உண்டு. நானும் பயப்படுறேன் அப்படின்னு வருது பாகவதத்தில். பிரம்மாவும் எதற்கு பயப்படுறார்னா பகவானுக்கு பயப்படுறார் அப்படின்னு வருது. எல்லாரும் பயந்து ஆகணும், எல்லாருக்கும் பயம் அவசியம், எல்லாருக்கும் பயம் இருக்குது, எல்லாரும் பயந்தும் ஆகணும். ஏன் அப்படின்னுட்டா எல்லாருக்குமே ஒரு காலம் தானே, ஒரு நேரத்துக்கு மேலே ஒரு காலத்துக்கு மேலே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு தெரியாததுனாலேயே அது ஒரு பயம்தான். நம்ம சின்னவாளா நல்ல அழகாக இருக்கோம் அப்படின்னுட்டா வயசாயிடுச்சுன்னா நம்மளுடைய அழகு குறைஞ்சிடுமே அப்படின்னு ஒரு பயம் வரும். சின்ன குழந்தை குடு 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 குடுன்னு ஓடுறது, ஒரு 40-50 வயசு ஆயிடுச்சுன்னா முட்டி தேய ஆரம்பிச்சிடுறது, காலை இப்படி மடக்கி உட்கார முடியாதுன்னு ஆகும், அப்போ கால் நம்ம உடம்புல வலிவு குறைஞ்சிடுமே அப்படின்னு ஒரு பயம் வரும். நிறையா பைசா இருந்தது அப்படின்னுட்டா பைசம் போயிடுச்சுன்னா என்ன ஆறுது அப்படின்னு ஒரு பயம் வரும். பைசாவே இல்லை அப்படின்னுட்டா குடும்பத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பயம் வரும். எல்லா ஒரு விஷயத்துலேயும் பயம் பயம் பயம்னு லோகத்தில் எல்லாத்துக்குமே பயம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஏன் பயம் இருக்குது அப்படின்னு பாகவதம் சொல்கிறது அப்படின்னுட்டா அந்த பயத்தை நிவர்த்திக்கிறதுக்கு வழியை சொல்லணும். பயம் இருக்குது பயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது விஷயம் கிடையாது. நீ பயமா இருக்கு பயமா இருக்கு, எல்லாரும் பயமா இருக்குடா, அதுல என்ன சந்தோஷமா என்ன? எல்லாருக்கும் பயம் போகணுமே அப்படிதான் சந்தோஷம். அப்பா எனக்கு பயமா இருக்கு. நீ ஸ்கூல்ல ஒரு குழந்தை, நீ எவ்வளவு மார்க்? 30 மார்க். ஃபெயிலா? நான் 25 தான் ஃபெயில். 2 ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுல ஒரு சந்தோஷம், அப்பா அவனும் ஃபெயில் தான். ஏன்னா வீட்டுல கேட்டா அவனே கம்மியா தான் வாங்கியிருக்கான், நீ எப்போதும் அவனோட சொல்லுவியே என்ன, அவனே கம்மியான மார்க் தான், அதுல ஒன்றும் பெருமை இல்லையே. 2 பேரும் பாஸ் ஆகி இல்ல 2 பேரும் நல்ல மார்க் எடுத்து பெரிய ஆள் ஆனாதானே 2 பேருக்குமே பெருமை. அப்படி இருக்கிறதே எல்லாருக்கும் பயம் இருக்கு பயம் இருக்கு பயம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல விஷயம் கிடையாது, பயத்தை எப்படி போக்குறது அப்படின்றது தான் விஷயம். அப்ப எல்லாருக்கும் பயம் போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னுட்டா நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கார் அப்படின்றது திடமான நம்பிக்கை நமக்குள்ள வந்துடுத்து அப்படின்னுட்டா பயம் இருக்காது. பயம் இருக்காது. எப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்கு, 4 மணி ஆச்சு அப்படின்னு, 4 மணிக்குன்னா அது போய் வாசல்ல விளையாடின் இருக்கும், 4 ஆகும், 5 ஆகும், 6 ஆகும், 7 ஆகும். அது அடுத்த நாள் சிலிண்டர் என்ன கேஸ் இருக்குமா, வீட்டில் சமைப்பாளா அப்படின்ற ஒரு கவலை அதுக்கு வராது. ராத்திரி நமக்கு என்ன ஆகாரம் பண்ணி தருவா அப்படின்ற ஒரு கவலை வராது. காத்தால நமக்கு என்ன ஆகாரம் பண்ணி தருவா அப்படின்ற ஒரு கவலை வராது. எந்த பற்றியும் அதற்கு கவலை இருக்கிறது இல்லை. ஏன்னா அப்பா அம்மா இருக்கா அப்படின்ற அதற்கு ஒரு நம்பிக்கை. அவள் பார்த்துப்பா, இந்த ட்ரெஸ் கிழிஞ்சிருத்தா, நாளைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவா, அவள் பார்த்துக்க போறா, அவள் பார்த்துக்க போறா அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால அந்த குழந்தை நிஷ்கவலையா இருக்கு. அந்த குழந்தைக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு என்ன அப்படின்ற கவலை இல்லாம பாத்துக்க போறா. நம்ம சாப்பிடாம விளையாடிட்டே இருந்தாலும் டேய் வாடா எவ்வளவு நேரம்டா விளையாடிட்டு இருப்பேன்னு கூப்பிட்டு கொடுக்க போறா அப்படின்னு இருக்கிறதுனால அந்த குழந்தை பயம் இல்லாம இருக்கு. அதே மாதிரி லோகத்துல இருக்கிற நாம் எல்லாரும் எப்படி பயம் இல்லாம இருக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னுட்டா பகவானினுடைய திருப்பாதங்களை பிடிச்சிண்டு அவன் இருக்கான் நம்மளை காப்பாத்துவான் அப்படின்ற ஒரு திருடமான நம்பிக்கை நம்மளுடைய மனசுல வந்துடுத்து அப்படின்னுட்டா நம்ம எல்லாரும் பயம் இல்லாம இருந்துடலாம். அப்ப யாருக்கும் பயம் கிடையாது.
அப்போ பயம் இல்லை, பயம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாகவதம் சொல்கிறதே தப்பான ஒரு இடத்த நாம் நம்பின் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறது. தப்பான ஒரு இடத்த நிஜ நிரந்தரமானது அப்படின்னு நாம் நம்பின் இருக்கோம். தப்பானது என்ன அப்படின்னுட்டா, இந்த லோகம் இருக்கே இந்த லோகத்தை பிடிச்சிட்டு அவா என்னை காப்பாற்றுவாளா, இவா என்னை காப்பாற்றுவாளா, அவா என்னை காப்பாற்றுவாளா, இவா என்னை காப்பாற்றுவாளான்றதுல தான் நம்ம சிந்தனை இருக்கு. ஏன் அப்படின்னுட்டா, அவளே நம் அவளால் ஏன் நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படின்னுட்டா, அவளே நிரந்தரம் கிடையாது. அவளுக்கும் ஒரு காலம் அப்படின்னு இருக்கு, அவளுக்கும் தலையெழுத்து இருக்கு. இன்னைக்கு நல்லா சௌக்கியமா இருக்கலாம், திடீர்னு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து அவளே கீழே போயிட்டான்னா அவளை நம்பின்னு இருக்கிற நம்ம எல்லாரும் கீழே போக வேண்டியதான. யசா ராஜகுலம் அப்படின்னு பாகவதம் சொல்றது. ஒரு ராஜா இருக்கான், ஒரு ராஜாவுக்கு கீழே லட்சம் பேர் இருப்பா, ஒரு ராஜாவுக்கு கீழே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருப்பா. திடீர்னு அந்த ராஜ்யம் கவுந்துடுத்து அப்படின்னுட்டா, ராஜாவுக்கு மட்டும் நஷ்டம் கிடையாது, அந்த ராஜாவை நம்பின்னு இருக்கிற எல்லாருக்கும் நஷ்டம் தானே. அப்போ நம்ம சாமான்யமாக ஒரு ஆளை பிடிச்சிண்டு அவன் தான் நம்மளை, அவன் இருக்கான் சார் அவன் காப்பாற்றுவான், அவன் இருக்கான் சார் அவன் காப்பாற்றுவான் அப்படின்னு நாம் நம்பின்னு இருந்தோம் அப்படின்னு விட்டா, அவன் ஒரு நாள் இருக்க மாட்டானே, அவன் ஒரு நாள் இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு விட்டா, நம்மளை யார் காப்பாற்றுறது? நம்மளை அப்போ நம்ம ஒருத்தரை காப்பாற்றணும் அப்படின்னு விட்டா, நிரந்தரமாக எப்பொழுதும் மாறாமல் நான் காப்பாற்றனே நான் காப்பாற்றனே நான் காப்பாற்றுறேன்னு கையை தூக்கிண்டு நம்மளை காப்பாற்றுறதுக்குன்னு ஒருத்தர் காத்துருக்கார் அப்படின்னு விட்டா, அது பகவான் தான் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த பகவானை பிடிச்சிக்கோ அப்படின்னு பாகவதம் காட்டுறது. எங்கே போனாலும் பெருமாளை பார்த்தோம், ஸ்ரீனிவாச பெருமாளை பார்த்தோம்னா அப்படி கையை காட்டுவார், மா சுச்சாகா பயப்படாத நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன். அவர் தான் நான் இருக்கேன்னு சொல்ல முடியும், மற்றவா எல்லாரும் நான் இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு காலத்துக்கு மேலே நம்ம இல்லை அப்படின்னு ஆயிட போகிறது. என்னதான் இருந்தாலும் நம்ம இல்லைன்னு ஆயிட போகிறது. நான் இருக்கேன் நான் இருக்கேன்ப்பா, நான் அவனை பார்த்துக்கிறேன், என்ன கவலை, எவ்வளோ நாள், 10 வருஷம் பார்த்துப்பான், 20 வருஷம் பார்த்துப்பான். அப்புறம் சொல்லுவாள், என் பையன் இருந்தான் அவன் என்னை பார்த்துப்பான்னு நினச்சேன், அவன் என்னை பார்த்துக்கல, என் மனைவி இல்லை, என் கணவன் இல்லை, என் குழந்தை இல்லை, யாருமே இல்லை, எனக்கு பகவான் தான் கதி அப்படின்பா கடைசியில் வந்து. எவ்வளோ பேர் அதை சொல்லி நம்மளே கேட்டிருப்போம், என்ன சொல்லுவோம், யாருமே இல்லை சார் எனக்கு, யாருமே இல்லை, எல்லாரும் இருந்தா ஆனால் அவளால் முடியலை, எல்லாரும் இரு, நீ யாரெல்லாம் நம்பின் இருந்தியோ அந்த நம்பினவா எல்லாரும் இருக்கா, நம்பினவா எல்லாரும் இருந்தா, ஆனால் சிலர் முடியாமல் போயிடுத்து, இல்லை அவளே இல்லாமல் போயிட்டா. அதனால் நம்ம கடைசியில் என்ன சொல்கிறோன்னா, என் பையன் இல்லை, என் பொண்ணு இல்லை, என் குடும்பம் இல்லை, இதெல்லாம் பகவான் தான் கத்தி அப்படின்னு லாஸ்ட்டு பட்சத்தில் பகவானை தொடறோம். அப்படி தொடக்கூடாதான் பகவானை. எப்படி பகவானிடத்தில் போகணும்னா, என் பையன் இருந்தால் என்ன, என் மனைவி இருந்தா என்ன, என் குழந்தை இருந்தா என்ன, எனக்கு இவ்வளோ சொத்து சுகம் இருந்தா என்ன, பகவான் இருக்காண்டா அவன் என்னை காப்பாற்றுவான் அப்படின்றதுக்கு பேர் தான் நம்பிக்கை. கடைசியாக சரி இவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு விட்டா, ஏதோ ஒரு எக்ஸப்ஷன், இதை விட்டு அதை விட்டு இதை விட்டு அதை விட்டுட்டு கடைசியாக போய் பகவான் ஒருத்தன் இருக்கான், அப்பையும் பகவான் காப்பாற்றுவான். நீ எப்படா என்கிட்ட எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்தால் எனக்கு என்னடா கௌரவம்னு அவன் நிற்க மாட்டான். பகவான் எப்படியும் காப்பாற்றுவான், ஆனால் நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கணும், எல்லாம் இருக்கும். ஆழ்வார் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னு, தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் அப்படின்ட்டார். எதை நோயின்னு சொல்கிறார் அப்படின்னுட்டா, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நோய் அப்படின்னுட்டார். ஏன் அப்படின்னுட்டா, எதுவும் நிரந்தரம் கிடையாது, இது ஒன்று விட்டா அது, இது ஒன்று விட்டா அதுன்னு மாறி 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 போகிறதே என்ன இருக்குன்னா கஷ்டம்தான் இருக்கும், என்ன இருக்குது அப்படின்ட்டா துக்கம்தான் இருக்கும். நம்ம வாஸ்தவத்தில் நம்ம வாழ்க்கை சுகம் சுகமாக இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், சுகமாக இருக்குன்னு நினச்சிண்டே நம்ம வாழ்கிறோம், ஆனால் வாழ்க்கை சுகமாக இல்லை அப்படின்னு விட்டார். வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, துக்கச்சுழலையை சூழ்ந்து கிடந்து வலையை அறப்பறித்து புக்கினில் புக்கு உனை கண்டு கொண்டேன், இனி போக விடுவதுண்டே. ஆழ்வார் சொல்கிறார், பெரியாழ்வார் பாடுறார், நான் எப்படி இருந்தேன்னா துக்கச்சுழலையை சூழ்ந்து கிடந்து, நான் ஒரு சமுத்திரத்தில் மாட்டின் இருக்கேன், அந்த துக்கம், அந்த சமுத்திரம் எப்படி இருக்குன்னா நிறையா சுழல்கள் கொண்டதாக இருக்குது, அந்த சுழல்கள் என்னென்னா துக்கம் அப்படின்ற சுழல்களில் நான் மாட்டின் தவிக்கிறேன். அதை எப்படியோ எந்த ஜென்மத்தில் எப்போ யார் கொடுத்த ஒரு பாக்கியமோ புண்ணியமோ தெரியல, வலையை அறப்பறித்து கஷ்டம் துக்கம் எப்படி இருக்குன்னா பின்னி 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 இருக்கு, ஒரு வலை மாதிரி நம்மளை பின்னெடுத்து, அது பின்னி என்ன வருதுன்னா அதை அவுத்துண்டு அதை பிச்சுண்டு வெளியில் வர்றதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்பா கிருஷ்ணா கோவிந்தா இன்னைக்கு உன்னுடைய திருவடியில் வந்து இப்போ உக்காந்துட்டு இருக்கோமே, இதுதான் அந்த வலையை நம்ம பிச்சிட்டோம் அப்படின்றதுக்கு அர்த்தம். அப்படி நம்ம பிச்சுண்டு வந்துட்டோம், அப்போ என்ன, நான் புக்கி நெல் புக்கு உனை கண்டு கொண்டேன், பகவான்கிட்ட வந்து பெருமாள்கிட்ட வந்து நின்று பெருமாளே உன்னை பார்த்துட்டேனே அப்படின்ற,
எல்லா கஷ்டத்திலையும் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி 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 உன் இடத்துல வந்துட்டேன், துக்க சுழலையே இந்த ஒரு சுழல்ல மாட்டின்றேன், எப்படியோ உன் கை அப்படின்றத கொடுத்து எனக்கு அபயம் கொடுத்துட்டேனே, உன் முன்னாடி வந்து நின்னுட்டேன் அப்படின்னு சொல்ற. அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு விட்டா துக்ககரமா தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், சௌக்கியமா இருக்கேன். என்ன சௌக்கியமா இருக்கோம், என்ன சௌக்கியம், சௌக்கியம் அப்படின்றது ஒரு ஷார்ட் பீரியட் தான். நம்ம வாழ்க்கையை முழுசா பார்த்தோம் அப்படின்னு விட்டா சௌக்கியம்ன்றது கொஞ்ச காலம் தான். இதற்கு நம்ம குருநாதர் அழகாக ஒரு உதாரணம் கொடுப்பார். என்ன அப்படின்னு விட்டா, ஒருத்தன் வியாபாரி. ஒரு வியாபாரி என்ன பண்ணுறான் அப்படின்னு விட்டா, தலையில் நிறையா மூட்டை மூட்டையாக சாமான்கள்லாம் வச்சுட்டு அந்த பாத்திரத்தை எல்லாம் தலையில் தூக்கிட்டு வெயில் அடிக்கிறது, அந்த வெயிலில் நடந்துட்டு போகிறான். பாத்திரமோ பாத்திரம், பாத்திரமோ பாத்திரம்னு கத்தின்ச்சு. ஒரு இடத்துல அவனால் உட்கார முடியாது. நாலு இடத்துல நாலு பாத்திரத்தை விற்றாதான் அவனுக்கு நாலு பைசா வரும், அன்றைக்கி அவனால் சாப்பிட முடியும். அப்படி சாப்பிட்றதே நல்லா வெயில் அடிக்கிறதே அப்படின்னு கொஞ்சம் நிழலாக இருக்கே அப்படின்னு அவனால் உட்காந்துட முடியாது, அலைஞ்சுட்டே தான் இருப்பான். அப்படி அலையறதே என்னன்னா, இவ்வளோ மூட்டையை தலையில் வச்சுட்டு இருக்கான் இல்லையா, இவ்வளோ மூட்டையும் தலையில் வச்சுட்டு இருக்கதே தலை வலிக்கும், தலை பாரமாக இருக்கும். எவ்வளோ நேரம் தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் தலை மேலே, வேற யாட்டையார் கொடுத்தா வாங்கிப்பாளா, இல்லை கீழே வச்சுட்டோம் அப்படின்னு விட்டா அடுத்த வேலைக்கு அடுத்த சம்பாத்தியத்துக்கு என்ன பண்ணுறது. அதனால் என்ன பண்ணுவானா, தனை கனமாக இருக்கே அப்படின்றதுனால அதை தூக்கிட்டு தோளில் வச்சுட்டே நடந்து போவான். தோளில் வச்சுட்டே நடந்து போனான் அப்படின்னா, இப்போ என்ன, நான் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த பாரம் தோலுக்கு வந்துடுச்சு, தோல் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. தோளில் வச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தோன்னு என்ன பண்ணுவான், திருப்பி இப்போ தலையில் பாரம் குறைஞ்சிருக்கு இல்லையா, அதனால் திருப்பி தூக்கி தலையில் வச்சுப்பான். தலையில் வச்சுன்னு திரும்பி நடக்க ஆரம்பிப்பான். இன்னும் கொஞ்சம் நேரம் தலை வலிக்கும், தலையிலேருந்து திருப்பி தோளில் வச்சுப்பான். அப்போ தோலுக்கும் தலைக்கும் மாறிண்டு இருக்கு. அப்போ பாரம் இல்லாமல் போல இடம் மாறுறது. அப்போ தலையில் இருக்கும்பொழுது தோல் நிம்மதியாக இருக்கும், தோளில் இருந்தது அப்படின்னு தலை நிம்மதியாக இருக்கும். அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம சுகமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர, வாஸ்தவத்தில் சுகம்லாம் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. எல்லோருக்கும் கஷ்டம், எல்லாருக்கும் துக்கம் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த துக்கத்தை நாம் எப்படி போக்கிக்கிறது அப்படின்னுட்டா, அந்த துக்கத்தை போக்குறதுக்கு வழி பகவான் ரட்சிப்பான், பகவான் காப்பாற்றுவான். எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையில் தானே ஓடுறது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பிக்கை தானே முக்கியம். அப்படி இருக்கிறதே எல்லாரும் நம்மளை கை விட்டுடுவா, கடைசியில் ஒத்தனே ஒத்தன் காத்துட்டுருக்கான், நான் இருக்கேனே அப்படின்னு அந்த பகவான் நமக்கு காத்துட்டுருக்கான். பா பெருமாளே நீ இருக்கியே, எனக்கு இப்போயாவது தெரிஞ்சிட்டேன்னு நம்ம வரணும். அப்போ நம்ம வரணும் அப்படின்றதுக்கு என்ன வழி அப்படின்னுட்டா, அதற்கும் துக்கம்தான் வழி. துக்கம் வந்தாதான் நமக்கு என்ன ஒரு புத்தியில் தட்டும் அப்படின்னுட்டா, நம்ம கையை மீறி சில காரியங்கள்லாம் நடக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் பண்ணுவேன், நான் சாதிச்சிடுவேன், என்னால் முடியும், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நாம் நினச்சிட்டுருக்க, திடீர்னு ஒரு நாள் என்ன ஆறுது அப்படின்னுட்டா, எல்லாம் நம்ம கையை மீறி போயிடுதே அப்படின்றதே. நம்ம கையை மீறி போயிடுதுன்னா நமக்கு மேலே யாரோ ஒருத்தர் இதெல்லாம் ஆட்டின்னு இருக்கா, இதெல்லாம் ஆட்டி வச்சுட்டு இருக்கா, அவள் நமக்கு எதனால் இப்படி வருதுன்னா, அப்போது நமக்கு மீறி இருக்கிற ஒருத்தர் இடத்துல தான் நம்ம போய் ஷரண் பண்ணணும் அப்படின்றதுனால பகவான் தான் ரட்சிப்பான். மகாபாரதத்தில் திரௌபதி அப்படின்றவள் இருந்தாள். திரௌபதி பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அஞ்சு கணவன், அஞ்சு கணவன்மார்கள், ஒவ்வொருத்தர் எல்லாம் சிம்மம். பீமன் அவ்வளோ பராக்கிரமம், பீமன் அவ்வளோ பலம், அர்ஜுனன் அவ்வளோ பராக்கிரமம், தர்மபுத்திர ராஜா, இந்திரபிரஸ்தம்ன்ற ராஜ்யம், அவ்வளோ சேவகர்கள், அவ்வளோ பெரிய குடும்பம், எல்லாரும் பார்த்துக்க இருந்தா. சூதாட்டம்னு ஒன்று நடந்துட்டு அந்த சூதாட்டத்தில் சகலத்தையும் இழந்துட்டா, தன் கணவன்னு நம்பிதானே இருந்தா, தன் குடும்பம்னு நம்பிதானே இருந்தா, தன் சொத்து, தன் ராஜ்யம், தன் ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் அப்படின்னு நம்பிக்கையோட தானே இருந்துருந்தா, திடீர்னு பார்த்தா தன் சொந்த குடும்பத்தை சேர்ந்தவாளே என்ன பண்ணுறான்னா, நீ சபைக்கு வா, உன்னை வந்து நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம் பந்தயத்தில், நீங்கள் எல்லாரும் எங்களுடைய அடிமை, நீ வந்து அந்த சபையில் நில்லு அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறா. நமக்கு கைக்குள்ளே இல்லாத ஒரு விஷயம், எதிர்பாராத ஒரு விஷயம், எதிர்பாராத ஒரு விஷயம், இவ்வளோ பெரிய ஒரு துக்கம் வந்துடுத்து. அவள் எதிர்பார்த்துருப்பாளோ இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு, தன்னுடைய அஞ்சு கணவன்மார்களும் கையாளாகாதவர்களாக போயிட்டாளே. இவ்வளோ பெரிய ஒரு ராஜ குடும்பம், அவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யம், அந்த ஒரு காத்தால சூத ஆரம்பிச்சானா, சாயங்காலம் எல்லாம் இழந்தாச்சு, குதிரை இழந்தாச்சு, யானை இழந்தாச்சு, எல்லா சிப்பாய்களையும் இழந்தாச்சு, எல்லா தனத்தையும் இழந்தாச்சு, ராஜ்யத்தை இழந்தாச்சு, கணவன்கள்லாமும் தோற்று போயிட்டா, கடைசியில் இவளையும் பந்தயத்தை வச்சு தோற்று போயிட்டா அப்படின்றது எதுவுமே இவளுக்கு தெரியாது. திடீர்னு சபைக்கு இழுத்துட்டு வந்தா, சபைக்கு இழுத்துன்னு வந்தால் அவளுக்கு பெரிய மானபங்கம் நடக்கிறது. அப்போ என்ன அது காட்டுறது அப்படின்னுட்டா, அடுத்த க்ஷணம் எப்படி இருக்கும்னு தெரியாது, உலகம் எப்படி இருக்கும்னே தெரியாது. பாகவதம் சொல்கிறது அப்படி நமக்கு பரஸ்பரம் ஒரு மிருத்யு இருக்கே, எல்லாரும் சொந்தக்காரா தான் அப்படின்னு பார்க்க முடியாது. என்னைக்கு அவா நம்மளோடையே வந்து பிரச்சனை பண்ணுவான்னு தெரியாது.
எல்லாம் குடும்பம் தான், என்னைக்கு அவன் நம்மள இடத்துல பிரச்சனை பண்ணுவா அப்படின்னு தெரியாது. சொந்த குடும்பம் தானே, சேர்ந்து விளையாடினவா தானே, சேர்ந்து படிச்சவா தானே. இவா கல்யாணத்துக்கு அவா பயந்தா, அவா கல்யாணத்துக்கு இவா பயந்தா, இவா பட்டாபிஷேகத்துக்கு அவா பயந்தா, அவா பட்டாபிஷேகத்துக்கு இவா பயந்தா அப்படின்னு ஒரே குடும்பமா சேர்ந்து இருக்க, இதுல அவனுக்கு அந்த இடத்துல ஒரு அவமானமோ ஒரு பொறாமையோ ஏற்பட்டு உடனே அவனிடத்துல இருக்கிறதெல்லாம் புடுங்குடா அப்படின்னு ஒரு சூதாட்டத்தை ஏற்படுத்தி அந்த திரௌபதி எந்த நிலையில வந்து நின்னுட்டா. அப்ப கணவனான காப்பாத்த முடியல, குடும்ப பெரியவரான பீஷ்மர் அங்க இருக்கார் அவரால் காப்பாத்த முடியல, குடும்பத்துக்கே குரு குல குருவான துரோணாச்சாரியார் அங்க இருக்க அவரால் காப்பாத்த முடியல, முதல் மந்திரி பிரதான மந்திரியா இருக்கக்கூடிய விதுரர் அவரால் காப்பாத்த முடியல, ராஜா திருதராஷ்டிரன் சொந்த மாமனார் அவரால் காப்பாத்த முடியல, இப்ப யாரும் காப்பாத்த முடியல அப்படின்னும் பொழுது நம்ம கைய தெய்வத்திடத்துல தான் தூக்கி ஆகணும், தெய்வத்திடத்துல தான் தூக்கி ஆகணும். அப்ப இவா எல்லாம் இருக்கும்போது இவா காப்பாத்தறான்னு நினைக்காதேங்கோ, இவா ரூபத்துல தெய்வம் தான் காப்பாத்துறது. அவளுக்கு பலம் யார் கொடுத்தா? பீமன் எப்படி அவ்வளவு பலமுடையவனா ஆனா? தர்மபுத்திர பெயர்பட்ட தர்மாத்மாவா எப்படி இருந்தார்? அர்ஜுனன் அப்பேற்பட்ட பராக்கிரமசாலியா எப்படி இருந்தான்னா, தெய்வம் தான் அவளுக்கு அந்த சாமர்த்தியத்தையும் கொடுத்துருக்கு. அப்போ அந்த எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் தெய்வத்தை விட்டுடக்கூடாது. அப்ப என்ன பண்றா அந்த திரௌபதி? கைய தூக்கிண்டு கோவிந்தா அப்படின்னு கச்சரா. அப்ப கோவிந்தா அப்படின்னு கத்தினோடனே பகவான் வஸ்திரங்களை கொடுத்து அவளை காப்பாத்தி அவளை ரட்சிக்கிறான் அப்படின்னு விட்டா அடுத்த க்ஷணம் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாது. அந்த திரௌபதி இவ்வளவு நாளா கோவிந்தனை நினைச்சிட்டு இருந்தாளான்னு தெரியாது.